ஆக்சலார் வெல்கம் டு ரூபிமா சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு பூரி அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பாம்பே ஸ்டைலில் பாஜி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. பூரி மாவுக்கு எப்பவுமே மாவு டைட்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவை விட இது கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது மாவு. சரி, மாவை நல்லா தூக்கி போட்டு நல்லா அடிக்கணும். அடிக்கும் போது மாவு சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவை 1/2 ஹவர் டவல் போட்டு மூடி வச்சிடலாம். பூரி மாவு 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பாஜி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல இது மாதிரி ஒரு திக்கான பாத்திரம் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ பேன் சூடாயிட்ட பிறகு 1 கூடுக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து 5-6 கிராம்பு போட்டுக்கலாம். அதில் அடுத்தது பட்டை 2/2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து லைட்டா வதக்கினா போதும். இப்போ லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணியிருக்கேன். 1 தக்காளி வந்து 4 கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளி வந்து கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய வெங்காயமும் கியூப்ஸ் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீழே வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி, வெறும் சில்லி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா கிளறி விட்டுட்டு 1 சிம்பிள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராஸ் மில்க் கொஞ்சம் போற வரைக்கும் இத கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு இருக்கிற உருளைக்கிழங்கு இது வந்து நம்ம ஃபோர்ஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியா வேண்டாம், நம்ம ஓரளவுக்கு பெரிய பீஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. தக்காளி வந்து ரொம்ப வேக கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ரொம்ப நேரம் வேக கூடாது.
पूरी मेल अब ऊती सापड़ना पात्र स्टिकर ओटीर கரண்டி டம்ளர் இந்த பாத்திரமும் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க அது ஸ்டிக்கர் இருந்துனா அது எடுக்கிறதுக்கு நம்ம அப்படியே எடுத்தோம்னா அது வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து பேலன்ஸ் அப்படி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் வந்து லைட்டா சிம்ல வெச்சிடலாம் இந்த கரண்டி வந்து லைட்டா லைட்டா அப்படியே சூடு பண்ணனும் கரண்டி ஆச்சும் பாத்திரம் ஆச்சும் எது இருந்தாலும் லைட்டா சூடு பண்ணிட்டு நாம அதை எடுத்தோம்னா பார்த்த ஈஸியா வந்துச்சு பாருங்க இப்போ வந்து இந்த மீதி இருக்கிற அந்த கம்ம வந்து நம்ம கவுனா போயிடும் இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பாருங்க இது வந்து நம்ம பூரிக்கு நல்லா செட் ஆகும் பூரி பாஜி இல்லனா சப்பாத்திக்கு நம்ம தொட்டுக்கலாம் பூரி மேல வந்து அப்படியே நல்லா ஊத்தி சாப்பிடுறதுக்கு இவ்வளவு தண்ணியை நம்ம ஊத்துறோம் இது வந்து பாம்பே ஸ்டைல் இதல போட்டுக்கிறதுனா இந்த கிராம்பு பட்டை சோம்பு அப்புறம் நம்ம சேர்த்து இருக்கிற அந்த மசாலா இதல வந்து நம்ம அந்த வெறும் chili powder அதை சேர்த்துறோம் அவ்வளவுதான் நமக்கு பூரிக்கு பாஜி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் கொத்தமல்லி போட்டுட்டு கரண்டில ஒரு கலர் கலரிட்டு இத மூடி வச்சிரலாம் ரெடி ஆயிடுச்சு இது ஓரமா இருக்கட்டும் நம்ம பூரி கேடி பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு பூரி சுடறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயின இருக்கட்டும் அதுக்குள்ள பூரி மாவு ஊத்திக்கலாம் நம்ம பூரிக்கு பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை எடுத்து கையில நல்லா பிசைஞ்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி உருட்டும் போது சின்ன சின்ன பாலா நம்ம ஒரே சைஸா வரும் அந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கலாம் மாவு உருட்டும்போது ரவுண்ட் ஷேப் வரலனா டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அழுத்தி அத ரவுண்ட் ஷேப் எடுத்து வந்துருங்க ஒரு மாவு எடுத்து பால் மாதிரி நல்ல கையில ஊறிட்டு கையில பிரஸ் கொடுக்கும்போது அது ஈவன் ஷேப் வந்துரும் அதுக்கு அப்புறமா லேசா மாவு தூவிட்டு அத வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி தேய்க்கும்போது ரவுண்ட் ஷேப் வந்துரும் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க மாவு ஊறி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்து வந்தறலாம் இது பழகு பழகு நமக்கு வந்துரும் பூரிக்கு மாவு ஊறும் போது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப மெல்லிசா எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தடிமனாவும் எடுக்க வேணாம் மீடியம் திக்னஸ்ல ஊட்டிக்கங்க இங்க பாருங்க நமக்கு சூப்பரான பாஜி ரெடியா இருக்கு வீடே நல்ல கமகமன் ரொம்ப வாசனையா இருக்கு ஒரு ஹோட்டலே வீட்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ வாசனையா நல்லா இருக்கு இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு சூடா இருக்கு இப்போ உருட்டி வச்சிருக்கிற பூரி மாவை ஒண்ணுன்னா போட்டு எடுத்துறலாம் பாருங்க பூரி மாவை இதல போட்டு உடனே இந்த ஸ்கிம்மரால பிரஸ் கொடுக்கும்போது அது மேல எழும்பி வருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு உடனே எடுத்துறலாம் இன்னொன்னு போட்டு காட்டுறோம் பாருங்க மாவை உள்ள போட்ட உடனே ஸ்கிம்மர்ல பிரஸ் கொடுக்கும்போது அது மேல நல்லா எழும்பி வரும் பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அத அப்படியே திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் குள்ள எடுத்துறணும். அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு அழகா வெறும் கோதுமை மாவு தான். இதல ரவையோ மைதா மாவோ எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் கோதுமை மாவு தாங்க. இன்னும் கேட்டா இது பொங்கலுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த கோதுமை மாவு தாங்க. இந்த மாவு ஜலிக்கும் போது கூட ஒரு வேஸ்டேஜும் வரல நல்ல க்ளீனா இருந்துச்சு மாவு பாருங்க எவ்வளவு அழகா பஃப்னு நமக்கு பூரி எழும்பி வந்திருக்கு பாருங்க நாங்க செஞ்ச எல்லா பூரியுமே இதே போல பஃப்னு வந்துதுங்க இதே போல எல்லா பூரியும் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நமக்கு பூரியும் பாஜியும் ரெடியா இருக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பூரி எவ்வளவு அழகா இருக்கு குண்டு குண்டுனு இது மேல பாஜியை ஊத்தி நம்ம சாப்பிட போறோம் பாஜி பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க
இப்போ நம்ம இத ஊத்தி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பூரியும் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. இந்த பூரிக்கு இந்த பாஜி காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. God bless you.